कृताचार्योमी सामान्य जैनार पक्षते साधारण मुख्य पक्ष सप्तभंगी विलक्षण धर्म प्रकार अनायासमस्ती अर्थ विलक्षण अब इलाम विलक्षण अब मण जडम कपाल अनावस्था और सप्तभंगी वस्तु अने वस्तु असत्वम विलक्षण अद्यम उत्तम स्वामी अलग काम कर अर्थम वस्तु असत् अका विलक्षण 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 इच्छी इको अतोड़ अ अस्ति नास्ति लक्षणं
தியான அஸ்தினா இப்படி உடச்சு எடுத்துடுறாவா. அதாவது இதை ஏழு விதமாக சொல்றா. ஏழு விதமாக அஸ்தினாஸ்தி ரக்ஷணம். அந்த மாதிரி எதா சொல்ல முடியும் சொல்ல முடியாது ரெண்டாச்சு கண்ணு சொல்ல முடியும் சொல்ல முடியாது இப்படி ஏழு விதமான அவளுடைய சப்தபங்கின்னு சொல்லப்படுது. இந்த சப்தபங்கிவாதம் சப்தபங்கிவாதம்னு அவள் எழுதியிருக்கிறவா கர்மங்கள்ல இதை அவள் சாதிக்கிறது ஒரே சமயத்தில் எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அவ என்ன சொல்றா ஜாதி அப்படின்னு பார்த்தோம்னா எப்பொழுது இருந்துருக்கு அப்படின்னா லோகத்துல எப்பொழுது இருந்துருக்கு நாம சொன்னது எப்படி சொன்னோம் இப்போ கடை இருக்கு கடவுஸ்தின்னா இப்ப இருக்கு கடவு நாஸ்தின்னா இப்ப இல்லை அப்படின்னு கடவு அஸ்தி நாஸ்தித்தே அப்படின்னு சொன்னாக்க முன்னாடி இருந்தது இப்ப இல்லை அதே மாதிரி தத் விலட்சணம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதாவது ஒரு கபால அவஸ்தையில மிருத்தாவும் இல்லை கடமாவும் இல்லை சொல்ல முடியல விலட்சணமாகுது இப்படி நம்ம இதை வந்து காலபேதம் சொல்லணும் கேட்டு நேற்றி அதை சொன்னோம் காலபேதம் ஒவ்வொரு காலபேதத்தை வச்சு இந்த காலத்துல இருக்கு நூறு காலத்துல இடம் இல்லை மண்ணா இருக்கே இடம் இல்லை இடமா இருக்கு இல்லை மண் இருக்கு மண்ணு ஆக்காரம் இல்லை கட ஆக்காரமா இருக்கு அப்படின்னு நம்ம காலபேதத்தை வச்சு சொல்லுவோம் தேசபேதத்தை வச்சு சொல்லுவோம் ஆனால் இவர் சொல்றதும் அப்படி சொல்லல ஒரு பசு பசுமாடு இருக்குன்னா அத கோ இருக்குன்னாக்கா அதுல கோத்துன்னு ஒரு தர்மம் இருக்கோ இந்த கோத்தொன்ற தர்மமானது இப்ப இருக்கு கோத்தொன்றது எப்பொழுதும் இருக்கு லோகத்துல எல்லா இடத்துலயும் கோத்தம் ஒரு தர்மம் இருக்கு அதாவது லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பசுமாட்டிலையும் கோத்த தர்மம் இருக்கு இது சத்து அசத்துனாக்கா இப்ப ஒரு பசுமாடு இருக்கு அந்த பசுமாடுல கோத்தம் இருக்கு அந்த பசுமாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்ப அதுல அசத்துவம் இருக்கே ஒரே சமயத்திலேயே சத்துவம் இருக்கு அசத்துவம் இருக்கு ஜாத்தி ஆத்மனா சத்துவம் வெக்தி ஆத்மனா அசத்துவம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி அவன் வந்து பாஸ்கர் வேதாந்த் சொல்றாங்க ஜாத்தி ஆத்மனா ஏக்கம் வெக்தி ஆத்மனா பேதம் பின்னம் அப்படின்னு அவன் சொல்றான் அது இவா என்ன பண்றாங்கனாக்கா ஜாத்தி ஆத்மனா சத்தா இருக்கு வெக்தி ஆத்மனா அசத்தா இருக்கு அதனாலதான் சதசத்துவமும் சேர்ந்துருச்சு அதனாலேயே சதசத்துவம் இல்லாம போயிடுச்சு இப்படி சதசத்துவம் இல்லைன்னா என்ன அர்த்தம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஒண்ணுமே இல்லைன்னு எப்படி சொல்றது இப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது அஸ்தி நாஸ்தி அஸ்தி அஸ்தி இருக்கிறது நாஸ்தி அஸ்தி வக்தரியம் நாஸ்தி வக்தரியம் அஸ்தி நாஸ்தி வக்தரியம் இந்த மாதிரியாக ஏழு அவ சொல்றா இந்த ஏழு சொல்றதுன்றது ரொம்ப மோசமானது ரொம்ப மோசமானது ஏன்னா இந்த சத்துவமானது எந்த சித்தாந்தத்தையும் ஒத்துக்க முடியாது எந்த சித்தாந்தத்தையும் ஒத்துக்கவே முடியாது ஏன் ஒத்துக்க முடியாது அப்படின்னாக்கா ஒரு காலத்தை வச்சுண்டோ தேசத்தை வச்சுண்டோ இந்த மாதிரி பொருளாமைப்பு வச்சு ஒரே வஸ்துல அனைத்தையும் இருக்கு அப்படின்னு உன்னால சொல்லவே முடியாது அதான் லோகத்துல இல்ல ஒரே கடத்துல இருக்கே அப்படின்னா ஜாத்தியாத்தனா இருக்கு வித்தியாசனா இல்லைன்றத நாங்களும் ஒத்துக்கிறோம் நாங்களும் ஒத்துக்கிறோம் ஆனால் அதுவே இந்த ஏழும் ஆயிடாது ஏழும் ஆயிடாது எல்லாம் இருந்தா இருக்கு எல்லாம் இருந்தா இருக்கு ஆனா காலபேதம் தான் காலபேதம் தான் ஒரே வஸ்து இருக்கு அப்படின்னாக்கா அதனால கெட்டதா பிராத்தா கிடவனாசி அதனால கிடவஸ்தி கர்த்தால கடை இல்லை அதனால கிடவஸ்தி இப்ப இருக்கு அப்படின்னா ஏன் கர்த்தால இல்லை அப்ப மண்ணாதானே வந்தது இப்ப மண்ணதான் பிசிஞ்சு கடமா பண்ணிட்டா அதனால அஸ்மின் காலே கடவஸ்தி தஸ்மின் காலே காலே கடவனாசி அந்த காலத்துல கடம் இல்லை இந்த காலத்துல கடம் இருக்கு காலபேதத்தை இருக்குன்னு சொல்ல முடியும் இப்படி காலபேதத்தை வச்சுன்னு சொன்னாக்கா நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நீ காலபேதத்தை வச்சுக்காம ஒரே வஸ்துல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டேனாக்கா அப்ப எப்படி உனக்கு அப்படி வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா நீ பிரகாரம் வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா
நீ இருக்கையா இல்லையா? அப்போ நீ இருக்கையா இல்லையா? நீ இருக்கேன்னு சொல்லிட்டேனாக்க உனக்கு சத்தம் தான் இருக்கு, உனக்கு அசுத்தம் இல்லை. உனக்கு அசுத்தம் எப்ப வரும்? வாராணசியில இருக்கிறவன் அவந்திகாலம் இல்லை. வாராணசியில இருக்கிறவன் அவந்திகாலம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? தேசபேதாவது நாஸ்தி, அவ்வளவுதான். நீ இருக்க, எங்க இருக்க? வாராணசியில தான் இருக்க. நீ அவந்திகையில உத்தேனில இல்லை. அதனால இப்படிதான் பார்க்கணும். ஒரு இடத்துல எனக்கு கால பேதாசு, தேச பேதாசு அப்படிதான் சொல்லணும். நீயே உங்ககிட்ட இருக்கு இல்லை அப்படி ரெண்டும் சேர்ந்து வச்சிருக்க. நீ உசுரோட இருக்கிற சமயத்துல நீ இல்லைன்னு எப்படி சித்திக்கும்? காலபேதத்தை ஒத்துக்க மாட்டேன், தேசபேதத்தை ஒத்துக்க மாட்டேன். ஆனால் இது எல்லாமே ஒன்னா இருக்கு, ஒரே சமயத்துல இருக்கும் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் கடாதிகளும். எந்த வஸ்துவுமே, எந்த வஸ்துவுமே ஒரே சமயத்துல இருக்கு இல்லைன்னு யாரும் சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? ஒரே வஸ்துவுக்கு சத்தம் அசத்தம் அப்படிங்கறதெல்லாம் காலபேத தேசபேதங்களை இட்டு சொல்ல முடியுமே தவிர்த்து ஒரே சமயத்துல இருக்கு ஒரே தேசத்துல எல்லாம் இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா லோகத்துல அப்படிதான் அனுபவிச்சுட்டு இருக்கும். எந்த வஸ்துவை பார்த்தாலும் இது வஸ்து இருக்குதுன்னா தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரே நியாக காலபேதத்தை ஒத்துக்காம தேசபேதத்தை ஒத்துக்காம நீங்க சொல்றேன்னு சொன்னாக்கா அது சர்வாத்மா அசித்தம். அதனால இந்த மாதிரி உன்னுடைய சத்த வங்கி இதுங்கிறது பங்கமா போயிடும். சரி, இன்னொன்னு ஒரு விஷயம் கேட்கணும். நீ வந்து இந்த மாதிரி சத்த வங்கி சொன்னியானாக்கா ஒரே சமயத்துல ஏழும் ஒரே வஸ்துல ஒரே சமயத்துல ஒரே காலத்துல ஒரே தேசத்துல எல்லாம் இருக்குன்னு நீ சொல்றியா? அப்படி சொன்னையாக்கா சொன்னையானாக்கா பரஸ்பர விரோதம் வரதா இல்லையா? விரோதம் வரதா இல்லையா? நீ வரதுன்னு சொன்னாலும் தோஷம், வரலன்னு சொன்னாலும் தோஷம் உண்டு. வருது ஒரே விரோதம் வருதுன்னு சொன்னியானாக்கா அப்படியானா உன் சித்தாந்தம் போயிடும், சித்தாந்தமே போயிடும். அதே மாதிரி ஏன்னா உன் சித்தாந்தமே அறிவிட்டு போயிடுமே. உன் சித்தாந்தம் என்னது? சத்த வங்கி வாதம் எங்கிறது எல்லாமே ஒன்னா இருக்குது, ஒரே சமயத்துல ஒரே காலத்துல ஒரே வஸ்துல ஒரே தேசத்துல இந்த ஏழும் இருக்குன்னு நீ சொன்னியானாக்கா அப்ப விரோதம் வருதுன்னு சொல்லியானாக்கா அது பெரிய மாதிரி என் பட்சத்தையும் வந்துட்டேன். நாங்க எதான சொல்றோம்? எல்லாம் காலதேசத்திட்டுதான் வரணும், தேசபேதத்திட்டுதான் வரணும். ஒரே சமயத்துல ஒரே தேசத்துல ஒரே வஸ்து அனைத்தும் இருக்குன்னு சொன்னாக்கா விரோதம் வறுமை அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். அது நீ ஒத்துந்தையானாக்கா அப்ப என் பட்சத்துக்கு வந்துட்டேன். ஆனால் நீ அதை ஒத்துக்கவே நடத்தும். விரோதம் இருக்கிறதுனால நீ ஒப்பிடணும். இல்ல விரோதம் வந்து பாருங்க விரோதமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்கா அப்ப என்ன விபரீதம் வரும் தெரியுமோ? விரோதமே இல்லைன்னு சொல்லிட்டேன்னாக்கா அப்ப நம்ம ரெண்டு பேரும் வாதம் பண்ற மூலியோ? அப்ப நான் வாதம் பண்ண என்னுடைய யுக்தி கூட சரின்னு சொல்லுறேன். நான் சொல்றது சரியா போயிடும் உனக்கு, அதே மாதிரி நீ சொல்றது தப்பா போயிடும். ஏன்னா நான் சொல்றது நீங்க எனக்கு ஒத்துட்டியானாக்கா அப்ப நீ சொல்றது தவறா போயிருக்கு. எம்பக்ஷம் சரியா இருக்கு, ஒன் பக்ஷம் தோஷக்கிரஸ்தமா போயிடும். ஏன் அப்படின்னா நான் சொல்றதுதான் ஒத்துட்டியா? நீ விரோதம் எங்கேயும் எழுதியிருப்போம். எல்லா அப்ப எல்லா சித்தாந்தையும் நீ சேர்த்துட்டேன்னு அர்த்தம், எல்லா சித்தாந்தையும் நீ ஒத்துட்டேன்னு அர்த்தம். அப்போ எல்லா சித்தாந்தத்தையும் நீ ஒத்துட்டேன்னு சொன்னாக்கா அப்ப என்ன ஆகும்னாக்கா எல்லா சித்தாந்தத்தினுடைய கலவை தான் ஓ சித்தாந்தம். நீ ஒத்துக்கணும். அப்ப சூன்யவாதத்தையும் நீ ஒத்துக்கணும், விஜயானார்த்தவாதியும் ஒத்துக்கணும், அவாரி பாக்கிய அனுமேயவாதியும் ஒத்துக்கணும், பாக்கிய வஸ்துவாதியும் ஒத்துக்கணும், பரமாணு காரணவாதத்தையும் ஒத்துக்கணும், பிரம்ம காரணவாதத்தையும் ஒத்துக்கணும். இப்ப பாருங்க பரஸ்பர விருத்தம் தானே இது. சூன்யவாதம் ஒத்துண்டேன்னா எதுவுமே சித்திக்காது. பரமாணு காரணவாதத்தை ஒத்துண்டா பிரம்ம காரணவாதம் சித்திக்காது, பிரதான காரணவாதம் சித்திக்காது. அவனுக்கு இப்படி இதை ஒத்துண்டா அதன விரோதம், அதை ஒத்துண்டா இதர விரோதம் அப்படின்னுட்டு மாத்தி மாத்தி வந்துடுமே.
विरुद्ध कल्पन कल सिद्धांत रक्षिक युक्तिवाद युक्तिवाद तक सामने तक मारे तक अभी तक सरिया उंग तक तकते युक्ति मटे इन प्रमाण मा आना लोक व्यवहार मा वा इव इवा खंडन पड़ो बौद्ध खंडन पड़ी एपी खंडन पड़ो लोक विरुद्ध शून्यमे तत्व शून्यमे तत्व वरवे वरादे शून्यमे तत्व वरवे वरादे विरुद्ध लोक तो अभी नाम पाक फर्स्ट ने पाटे अब खंडन पड़ो कड़म जाना कड़म संवे लोक प्रयोग प्रयोग अंद प्रयोग उठ लोक व्यवहार विरुद्ध नहीं तवरमी पड़ तक एदाव सर अन्वयिकावे अन्वयिकटे परस्पर विरुद्ध परस्पर विरुद्ध कुमार पटे सुल ना कुमार पटे सुल परस्पर विरोधे नप्रकार अब कुमार पटे सुल व्रोधे अंत व्रोधना वे वे मार्गांतरमे मार्ग उंगे विरुद्ध तत्व समय उंग पक्ष व्रोध युद्ध पारो अद्वैत नंबर पात प्रचन बौद्धान प्रचन जैनान नाम प्रचन बौद्धान नंबर पात प्रचन जैनान अब अम समय देश वस्तु अनेक आना अभी काल से इन वो वस्तु पंचीकरण प्रक्रिया अनुभव अभी रजत पाक रजत पाता अंद अनुभव वरचे मतम कल पात वैरम अब कल अंद कल वैर वैरम तों समय अब बाधा पड़ा इन कल अंदर नाम आना वेद पंचीकरण प्रक्रिया इवन मारे कल ये अने वेदशास्त्र विरोधम तक वेदशास्त्र विरुद्ध तक नहीं वेदशास्त्री तक नहीं वेद अपूर्षय वेद तलो नास्तिकवाद वेद ईश्वर उदयनाचार पात प्रभाकर पात मीमांसम तोषगितव्यवे वेदते उतने सन्ोषपुर आना दैवते भयम मिटन अभी वेद कर्मा उदा आना अवति उड़ कनस कस कम कर्तम अब अंदमर आना वेदते बौद्धन नहींश्वन उष्ट आना अेद तक विरोधी तक विरोधमा नाम क्रम नाम सुलो
நம்ம சொல்றது லாஜிக் இருக்கே அது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க ரெண்டு பேரும் ஒத்துக்கணும், ரெண்டு பேரும் ஒத்துக்கணும். பன்னியல் அது நெருப்பு இருந்ததுன்னு நிச்சயமா, அதாவது புகை இருந்ததுன்னு தூமம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். எத்திர எத்திர தூமகா சத்திர ஒத்துவாங்கி இந்த மாதிரி தர்க்கம் சொல்ற சமயத்துல அதை அனைத்தையும் ஒத்துக்கணும், அனைத்தையும் எல்லாரும் ரெண்டு பேரும் ஒத்துக்கணும். ஏன்னா புகை இருக்குச்சு தூமம் இருக்கும் இது தண்ணி இருக்கு நெருப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம், எல்லாரும் ஒத்துக்கிறது. அப்ப என்ன ஆகுது, ரெண்டு பேர் சம்மதிச்ச விஷயத்துலதான் இங்க விசாரம் பண்ணுது. ரெண்டு பேரும் சம்மதிக்கணும், ரெண்டு பேரும் சம்மதிச்ச தர்க்கத்தினால பரஸ்பரம் வாதம் பண்ணினாக்க அது சரியாது. நீங்க பண்றதெல்லாம் ஹடவாதம், ஹடவாதம் எப்படி வாதம்ன்ற பிறந்தோம் தான் பிடித்த முயலுக்கு மூணு கால் அப்படின்னு சாதிக்கிறது இந்த பிடிவாதம், இந்த அகவாதம்ன்ற மாதிரி சொல்லி தவறான வாதங்கள், தவறான வாதங்கள் எல்லாம் எல்லாமே தவறான வாதங்கள். முரட்டுத்தனமா ஒரு ஆறு வருஷம் இல்லை 2014 அது என் காசிக்கு போயிருந்தோம் வாராணத்தில், அங்க வந்து இதுக்கோசரம் போனோம். அது என்ன பேருது ஒரு ரத்னகர் கோர்ஸ் 22 நாள் இருந்தோம் அங்கே. நடைபெற்ற ராமாச்சார சுவாமி இருக்கிறது அந்த சுவாமியினுடைய சமையலார் அங்கே இருந்தார். அந்த சுவாமியினுடைய திருவாளிகள் இருந்துட்டு அவர் தம்பியோட ரங்கநாதன் பேர் நாங்கள் வந்து 20 நாள் இருந்தோம். அப்போது அந்த ரத்னகர் கோர்ஸில் நாங்கள்லாம் டெலிகேட், எங்களுக்கெல்லாம் ப்ரொஃபஸர் வந்து பாடம் சொல்லுவான், நானே சில இடத்துல பாடம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அதாவது நம்ம டெலிகேட் ஆகலாம் நம்மளையே பாடம் சொல்ல கூப்பிடுவான். எங்களுக்கு ஒரு ஜெயினர் வந்து பாடம் சொன்னார், அவர் சொல்ற நாங்க எழுந்து கேள்வி கேட்கணும், கேட்காத உட்கார், கேட்காத உட்கார் அப்படின்றார். அத்தனைக்கு இஞ்சி ஸ்பஷ்டம் அப்படின்னாக்கா நாங்க கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னாக்கா உபயோகிச்சுட்டு உபயோகிச்சுட்டு கேள்வினா கேட்க வேணாம் உட்கார் நான் சொல்றது கேட்டுக்க போறோம் அப்படின்றார். நாங்க உடனே இவன் எல்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டோம், இது எப்படி இது, எதை சொன்னாலும் நாங்க கேட்கவே கூடாது, நீங்க சொல்றதே நாங்க கேட்கணும்னு எப்படி, அதெல்லாம் கிடையாது, நாங்க என்ன சொல்றோமோ அதை கேட்டுக்க நீ அவ்வளவுதான், பதிலே சொல்ல வேண்டாம், நீங்க நாங்க சொல்றத கேட்டுக்கு போ அப்படின்ட்டா. என்ன சுவாரஸ்யம், அதாவது ஹடவாதம் பண்றது, அவ சொல்றது எதை சொன்னாலும் நம்ம ஏற்கொண்டு வந்தோம், அவ எதை சொன்னாலும் நாம ஏற்கொண்டு வந்தோம், அந்த மாதிரி பண்ற வாதம் இது. இந்த மாதிரி தர்க்கத்தை எந்த விவேகியும் ஒத்துக்க மாட்டார். அதுவும் வேதத்தை ஒத்துண்டு வேத சாஸ்திர அவிரோதமான தர்க்கத்தை கொண்டு சாதிக்கிற எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நீ சொன்னியானாக்க நான் எப்படி ஒத்துப்போம் உன் சித்தாந்தத்தை, அதனால நீ சொல்றது அனைத்துமே விருத்தமானது. ஆகவே நாங்க சொன்னமே எங்க சித்தாந்த பிரகாரம் நீ வந்துடு, அப்படி நீ வந்தியானாக்க உனக்கும் அனுகூலம் எங்களுக்கும் அனுகூலம், அப்போ பிரம்மகாரணத்தை ஒத்துக்கணும். அதே மாதிரியாக இந்த நிருபாதிகமான சத்தம் அசத்தம் சத்த வங்கி அதெல்லாம் விட்டுடணும். அதே மாதிரியாக அத்தனையும் இல்லாமல் இருக்கிறது அதையும் பரிகாசம் பண்றது சுவாமிங்க. போன ஸ்லோகத்துல முழுக்க முழுக்க கேசத்தெல்லாம் விட்டுறதெல்லாம் சொல்லியாச்சு, இந்த ஸ்லோகத்துல சத்தத்தை விட்டுட்டு திகம்பர ஜெயினாள் நிர்வாணமா இருக்கிற வாழ்வாள். இது லோக கரிகிதம், லோக கரிகிதம் இது. ஏன்னா இது சாஸ்திரங்கள் அப்படி சொல்லலை. இன்னைக்குமே ஒரு சன்னியாசிக்கு கூட, சன்னியாசிக்கு கூட ஒரு வஸ்திர பிரச்சனை, அதனால சன்னியாசிக்கே ஒத்துக்கிச்சு நமக்கெல்லாம் எப்படி இருக்கணும், கிரஸ்தா இருக்கு, அதனால எல்லாம் இருக்கணும், அதையெல்லாம் விட்டுட்டு இவா தனித்தனியா கல்பிக்கிறப்ப அத்தனையும் நீ விட்டுடணும். இந்த மயில் பேடி எல்லாம் வச்சுன்னு போறது மயில் தோகை அதெல்லாம் விட்டுடு, பிக்ஷை எடுக்கிறேன்றியா அது எடு, அது அது எங்களுக்கும் உண்டு வந்து. ஆனால் இந்த மாதிரி இந்த சப்தபிங்கிவாதம் அப்படிங்கிறத பரஸ்பர விருத்தமா இருக்கக்கூடிய இந்த மாதிரி வாதத்தை அங்கீகரிக்க வேண்டாம். நீ அதை நீ சாதிக்க பார்த்தியானாக்கா எல்லா விதத்திலையும் உன் பக்ஷம் அடிபட்டு போயிடும், உன் பக்ஷம் எல்லா விதத்திலும் அடிபட்டு போயிடும், அதனால அந்த பக்ஷத்தை நீ சாதிக்கவே முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால
வாங்க சாய்க்கிறார். இங்க பாருங்க, சத்த சத்யத்வயஞ்சே ஜிதய சமதிகம் சத்த பூர்வை ஸ்வஹேதி யாகஸ்தீதி ஷாதஸ்தீத்யாதிவாச்சாம் பரிஹித ஜகனைஹி கிரியதே சப்தபங்கீ யாகாதஸ்தைஹி யதிஷ்டஹ ஸ்வசமய விஹதிஹி யத்யநிஷ்ட பரோக்தே தத்வத்வாக்கியைர்ந க்ஷதி ஸ்யாத் நச நிருபதிக வாக்கியசத்வாதி யோக. இந்த சப்தபங்கி வார்த்தை அவர் பிரித்தி காமிக்கிறார். இது பாஷ்யத்துல சுவாமி சாதிச்சிருக்கேன், அதையே இங்க பிரித்தி சுவாமி சாதிக்கிறார். இங்க எப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா, முதல்ல சச்ச அசச்ச, சச்ச அசச்ச, அதாவது சச்சன்னா சத்தம் அர்த்தம், ஒன்னும் வஸ்து சத்தா இருக்கு. அடுத்தது அசச்ச அசத்து அப்படின்னு இல்லை இருக்கு இல்லை. சமசச்ச அது வந்து சுவயஞ்சம் அர்த்தம், ரெண்டுமே சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். சமசத்துவம் ஸ்வயஞ்ச விதய சமதிக்கம், இந்த சத்து அசத்து ரெண்டும் சேர்ந்து கூடிய சத்துவ சத்துவம், அதற்காட்டிலும் விலட்சணமானது சதசத்துவம். சச்ச பூர்வைஹி சஹேதி, அந்த நாளுமே இந்த மாதிரி சியாதஸ்தி சியாத் நாஸ்தி சியாதஸ்தி நாஸ்திச்ச அப்படின்னு, சியாதஸ்தி சியாத் நாஸ்தி சியாத் அஸ்தி நாஸ்திச்ச, இந்த மூணு சத்து அஸ்தி சத்து அஸ்தி அப்படின்னு ஒண்ணு, அசத்து அசத்து நாஸ்தி அப்படின்னு ஒண்ணு சொல்லணும். அது மாதிரி சதசத்து, இத மூணுத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்து எல்லாத்தையும் இது மாதிரி சொல்லணும். இந்த சியாத் அஸ்தி சியான் நாஸ்தி சியாத் அஸ்தி நாஸ்தி இந்த மாதிரி போகணும். எப்படி ஏழு சொல்லியாகணும். இது சியாதஸ்தி சியாதிவாச்ச பரிஹித ககனை, பரிஹிதம் பரிஹிதம்னாக்க கிரகீதம் சொல்லலாம், கிரகீதம் சொல்லிட்டுக்கலாம், அல்லது பரிதானம்னாக்க சுத்திக்கிறதுன்னு அர்த்தம். சுத்திக்கிறது என்ன, நம்ம எல்லாம் என்ன பண்றோம், ஒரு வேட்டி எடுத்து நம்ம ஒத்திக்கிறோம், வேட்டி எடுத்து நம்ம ஒத்திக்கிறோம். அதனால வேட்டியை சுத்திக்கிறதுனால சில பேர் சொல்லுவான், நான் வேட்டி கட்டிக்கிறேன் புடவை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. பாரிபாஷிகமா எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, வேஷ்டி உடுத்திக்கிறேன் புடவை உடுத்திக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். இது பிராச்சீனமான பாஷை, அவகாயம் சாம்பிரதாயமான பாஷை. அதனால இந்த வேஷ்டி உடுத்திக்கிறோம், நாம வேஷ்டியை சுத்தின் உடுத்திக்கிறோம் புடவையை சுத்தின் உடுத்திக்கிறோம் அப்படின்லாம் சொல்லணும். அதை பரிதானம், பரிதானம்னு இருக்கும், பரிஹிதம்னாக்கா பரிதானம் சுத்திக்கிறது. அது எதை எதை வச்சுண்டு அப்படின்னாக்க, ஆகாசத்தையே அவள்லாம் பரிதானமா வச்சுக்கிறா வஸ்திரமாக, அர்த்தம் திகம்பராவும் அர்த்தம் நிர்வாணமா இருக்காத. இப்ப இத ஏன் சொல்லணும், இத வந்து வேற இது மாதிரி இல்லையா, வேஸ்தி சொல்றாளே, அதாவது அவன் இஷ்டம் லோகத்துல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேஷ்டி வச்சுக்கிறார், அது அவாவ இஷ்டம். எத்தனையோ வஸ்திரங்கள் இந்த சாஸ்திரத்தை சொல்லச்ச வேஷ்டி உடுத்திக்கணும்னு சொல்றது, நல்ல வஸ்துவை சாப்பிடணும்னு சொல்றது, அதை வச்சு நாம் என்ன பண்றோம்னாக்கா வேஷ்டி உடுத்திக்கணும். அதை உடுத்திக்கிச்ச நம்ம பக்கத்துலாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா, கல்யாணம் ஆனாதான் பஞ்சகட்சம் ஒத்துக்கிட்டு சொல்றது, கல்யாணம் ஆனா நாம் என்ன பஞ்சகட்சம் ஒத்துக்கிறோம். அதே வடக்கெல்லாம் கல்யாணம் ஆனாலும் சரி ஆகாட்டாலும் சரி அவள் எல்லாரும் பந்தயத்தினும் வச்சுருந்துள்ள, அது அவளுடைய இது ஆச்சாரம், அதை மாதிரி இருக்குது. அதே மாதிரியாக சாப்பிட்ற வஸ்துக்கள், ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க, தர்மசாஸ்திரம் சொல்றது ஒருத்தர் சாப்பிட்ற சாப்பிடச்ச நம்மளே பார்ப்போம், மோர் சாதம் சாப்பிடுவா, மோர் சாதத்துக்கு பாயசத்தை சுற்றி சில பேர் சாப்பிட்றா, இன்னும் சில பேர் பாயசத்தில் அப்ளாட் போட்டு சாப்பிடுவார், இன்னும் சில பேர் வெந்தய குழம்பு பண்ணிட்டு
அதன் அப்பளத்தை பொரிச்சு போட்டுவா. பொரிச்சு போட்டுட்டு அது ஊறின உடனே அதை சாப்பிடுவா. இது ஏன்னா அபாவாளுடைய ருச்சி. அந்த ருச்சியை வந்து தூஷிக்கவே கூடாது. எப்படி சாப்பிட்றது வரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவ அப்பாவும் ஆசைப்பட்டு நல்லா சாப்பிட்டுருக்கா. அந்த சமயத்துல நாம அவளை பார்த்துட்டு எப்படி சாப்பிட்றது இந்த மாதிரி சாப்பிட்றது அப்படின்னா சொல்லிட்டோம்னாக்கா அவ சாப்பிட்ற ஒரு சந்தோஷம் குறைஞ்சிடும். அதனால அவனால திருப்தியா சாப்பிட முடியாது. அவனுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி சாப்பிடணும். அது மாதிரி தோடஞ்சிடக்கூடாது. தோடஞ்சுனாக்கா நமக்கு பிரத்யாயம் வந்துடும், நமக்கு பாபம் வந்துடும். அதனால சொல்லக்கூடாது. ஆனா சுவாமியோ இந்த மாதிரி வஸ்திரமா இது பண்ற அப்படின்னு ஏன் சொல்லணும், சொல்ல வேண்டாமே அப்படின்னாக்கா என்ன பாரு அவர் வந்து சொல்ற நீ வந்து வஸ்திரம் லோகத்துல எல்லாரும் ஏத்துக்கிறாளா இல்லையா, ஒத்த விடாம வஸ்திரம் வச்சுட்டு இருக்கா. கடைசி பட்சம் ஒரு கவீனத்தையாவது கட்டிக்கிறாரோ. ஏன்னா உங்களுக்கெல்லாம் வைராக்கிய பந்தின ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கும், இளம் கிம் அனலம் பவே அனலம் அவதரம் பாதிதம் பயப்பிரசதி பூரக்கம் கிமுன தாரகம் சாரசம் அயத்ன மல மல்லக்கம் பதி பதச்சரம் கச்சரம் பஜந்தி முதா முதா சஹ குக்ஷித குக்ஷிதம். அதாவது கீழே கிடக்கிற கீழே கிடக்கிற தானியங்களை பொறுக்கி எடுத்து அதாவது கொஞ்சம் ஒருத்தி பண்ணி அதை பண்ணி எத்தையாவது ரெண்டு உருண்டை வாயில போட்டுணும்னு வச்சுக்கோங்க. அது அலம், அது போற மொழியோ அனலம் போறாதா? எதுக்கு அனலம்? அனலம்னா ஜடராக்னின்னு அர்த்தம். அனலம் பாதிக்கும் ஜடராக்னிய அடிக்கிறதுக்கு கீழே கிடக்கிற தானியங்களை சாப்பிட்டு எடுத்து சாப்பிட்டாலே போருமே. அதே மாதிரி ஒரு தடாகத்துல தீர்த்தம் இருக்கு, ஏற்கனவே சொல்லிருப்பேன், அந்த தீர்த்தத்தை ஒரு வாசம் சாப்பிட்டாக்கா ஞானம் தரிச்சுதான் ஆகிடும். அதே மாதிரி கீழே கிடக்கிற வஸ்திரத்தை எடுத்துட்டு ஒரு கவீனமா கட்டிண்டா கூட மானம் காப்பாத்தப்படிதான் ஆயிடுமே. என்னத்துக்கோசரம் பண்டிதாரெல்லாம் நீச்சமாக பணம் பணம்னுட்டு குக்ஷிதமான விற்பியை பண்றானே அப்படின்னு கேட்கிறேன் சுவாமி. அத மாதிரி இந்த ஒரு கடைசி பட்சம் ஒரு கௌவீனமாவது கட்டின்ற லோகத்துல இருக்கு. அந்த லோக விவகாரத்தை நீ விட்டுட்டு நீ எப்படி இருக்க தெரியுமோ, முழுக்க முழுக்க நிர்வாணமா நீ போறிய. நீ இப்படி போற எப்படியான உன்னுடைய ஆச்சாரத்துல லோக விருத்தமா இருக்கியோ அந்த மாதிரியாக இந்த தத்துவத்துல கூட தர்க்கத்துல கூட லோக விருத்தமா நீ ஒத்துக்கிறீங்க. எப்படி உனக்கு அந்த வஸ்திரம் நீங்க சித்திக்கலையோ அந்த மாதிரி உன் தத்துவம் சத்தபங்கையும் சித்திக்காது. உடனே வஸ்திரம் வேணான்ற இல்லையோ, எந்த சாஸ்திரத்துல வஸ்திரம் இல்லைன்னு சொல்றக்கு, எந்த சாஸ்திரத்தையும் சொல்லியே அதை நீ வந்து இது பண்ணிட்டு இருக்க. அதனால இல்லாத வழக்கத்தை நீ வந்து பண்ணிட்டு இருக்க. அதே மாதிரிதான் இல்லாத இந்த உன்னுடைய தத்துவமும் சித்திக்காது, உன் தர்க்கமும் சித்திக்காது, எல்லாமே தூஷிதம் தான். அதனாலதான் பாருங்க நம்ம கும்பமேளாவெல்லாம் வடக்கு நடக்கிறது கும்பமேளா, அது அந்த சாமியார்கள்லாம் வடக்கு சாமியார்கள்லாம் வரும், இஷ்டத்துக்கு வரும், இஷ்டத்துக்கு வரும். அது என்ன இஷ்டத்துக்குன்னா அது குடம்புலாம் சாமட பூஜிண்டு எத்தத்தையோ பண்ணிட்டு கஞ்சாவெல்லாம் இது பண்ணிட்டு கண்ணாவணன்னு வருது. அதுலாம் என்ன ஆச்சாரமோ என்ன நமக்கு ஒன்றும் புரியாது. நம்ம பெரிய வாழ்லாம் அதெல்லாம் அங்கீகரிக்கவே இல்லை. அதனாலதான் கயாஸ்திராதம் பண்ணிச்சே கூட நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்றான்னாக்கா அங்க போய் அவளே ஏதோ பண்ணிடுவா, அவளே பண்ணிட்டு அந்த அங்க இருக்கிற கயாவாடி கயாவாடின்னுட்டு அவள்னா சுவாமியா உட்காந்துருவா, அவளுக்கு வேண்டிய பணம் வேஷ்டி கிஷி எல்லாத்தையும் கொடுத்துருவா. அதுக்கப்புறம் இவ தனியா பண்ணிட்டு தான் சாப்பிடுவா. காரணம் நம்ம ஆச்சாரம் ஆச்சாரமும் அவ ஆச்சாரம் நம்ம கொடுத்து வராது. ஏன்னா நம்ம நம்மளுடைய ஆச்சாரமானது சனாதனமான ஆச்சாரம். அந்த ஆச்சாரத்துக்கு விருத்தமாக அவள் தான் ஏதாவது பண்ணினான்னு வச்சுக்கோங்க, அதனால நமக்கு ஒத்து வராது. அதெல்லாம் எங்க தர்மசாஸ்திரம் இருக்குன்னு தெரியாது. நாம சொல்றதெல்லாம் மனு முதலானவள்லாம் சொன்னதுதான், யாக்கிய வக்தியர் மனுவாள் ஆச்சார காரணத்துல எல்லாம் சொல்லிருக்கா, அதை வச்சுட்டுதான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி வைத்தியநாத தீட்சிதர் அவர் வந்து எல்லாம் தர்மசாஸ்திரம் இருக்க அந்த தர்மசாஸ்திரம் நாம் அனுவர்த்திக்கிறோம். அதனால நம்ம சித்தாந்தத்துல அனைத்தையும் சரி பண்ணிவிடலாம்.
ஆனா இவா எல்லாம் விரோதமா சொல்றாளே அது விருத்தமான ஆச்சாரங்கள் விருத்தமான தர்க்கங்கள் எல்லாம் லோக விருத்தமான ஆச்சாரம் லோக விருத்தமான தர்க்கம் லோக விருத்தமான தத்துவங்கள் எல்லாமே கற்பிதங்கள் இப்படி கற்பிதங்களா இருக்கிறதுனால அதை எப்படி அங்கீகரிக்க முடியும் அதனால பரிஹித ககணி ஆகாசத்தையே திக்கு ஆகாசம் எல்லாம் ஒண்ணுதான் தனியா திக்குன்னு சொல்ல வேண்டாம் அந்த அதையே வஸ்திரமாய் வண்ணம் தரிக்கிறவா அவனால கீயத்தே சப்தபங்கி அவனால சப்தபங்கி வாதம்ன்றதானது கீயத்தே பாடப்படுறதுன்னு அர்த்தம் பிரதிபாத்தியதே சொல்லப்படுறது அவனால இதுவாண்டி சொல்லப்படுறது அதுக்கு பதில் அதுக்கு பதில் கேட்கிறார் தே அல்லது தைஹி தைஹி யாகாதஹ நீ சொன்ன சப்தபங்கி இருக்க அதுகளுக்குள்ள யாகாதஹ எது இஷ்டஹ விரோதம் இருக்கே வியாகாதம் விரோதம் அது உனக்கு இஷ்டமா இல்லையா இஷ்டம் நீ சொல்லிட்டேனாக்கா சோ சமய விஹதிஹி சோ சமயம் சோ சித்தாந்தம் உன்னுடைய சித்தாந்தமே அடிபட்டு போயிடும் சித்தாந்தமே அடிபட்டு போயிடும் அதுவே நிற்காதே உன் சித்தாந்தமே அடிபட்டு போயிடும் அதனால உன் சித்தாந்தமே எல்லா பட்சமும் விருத்தம் இல்லைங்கிறான் எல்லாரும் சொல்றதும் ரைட்டு தான் எல்லாம் சரியா இருக்கு பௌத்தம் சொல்றது தப்பு வேதாந்தி சொல்றது ரைட்டு இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க எல்லா சித்தாந்தமும் சரி அப்படின்னு சொல்றோம் எல்லாமே சரின்னு நீங்க சொன்ன அது உன் சித்தாந்தத்திலேயே விரோதமாக வந்துடும் ஏன்னா பரஸ்பரம் வியாகாதம் இருக்கே விரோதம் இருக்கோ இல்லையோ பரஸ்பரம் விரோதம் இருக்கிற சமயத்துல அந்த சமயத்துல நீ எப்படி அதை சொல்ல முடியும் அதனால இந்த விரோதம் இருக்குன்னு நீ ஒத்துண்டியானாக்கா அப்போ உன்னுடைய சித்தாந்தமே எல்லாமே விருத்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு நீ சொன்ன இல்லையோ அது அடிபட்டு போடும் இதுல ஒரு சுவாரஸ்யம் அடிக்கிறார் சுவாமி குமார வரது கட்சிக்கு என்ன பாய்க்கிற முதல் பட்சம் என்னது மாத்திமிகன் அவன் என்ன சொன்னான் சத்தம் இல்லை அசத்தம் இல்லை சதசத்தம் இல்லை சத் விலட்சணமும் இல்லை இந்த 4 கோடி தாண்டி சர்வம் சூன்யம் சூன்யம் தான் இருக்குதுன்னு அவன் இவன் என்ன சொல்றான் சத்தம் இருக்கு அசத்தம் இருக்கு சதசத்தமும் இருக்கு சத் விலட்சணமும் இருக்கு அப்படின்னு நீ சொல்லின்னு போற எல்லாம் விருத்தம் இல்லைன்னு நீ சொல்ற அவனும் 4 இல்லைன்னுதான் மாத்திமிகன் நீ 4 இருக்குன்ற இது 4 இருக்குன்னு சொல்றது உண்மையா அவது அவன் சொன்னது உண்மையா எல்லாமே நீ விருத்தம் இல்லைன்றியே இது உனக்கே விருத்தமா இல்லையா அதனால அனைத்துமே நீ சொல்றதெல்லாம் விரோதமான பட்சம் தான் இருக்குது எல்லாமே விருத்தமா இருக்குது அப்படின்றதுதான் நிற்கும் எல்லாம் அதனால இந்த சப்தபங்கி வாதம் நீ சொன்னியானாக்கா சப்தபங்கி வாதம் சொன்னியானாக்கா விரோதம் இருக்கா இல்லையா விரோதம் இருக்குன்னு சொன்னியானாக்கா விரோதம் இருக்குன்னு சொன்னியானாக்கா அப்போ அனைத்தும் விரோதமே இல்லைன்னு நீ சொல்ற சப்தபங்கி வாக்கு வச்சுண்டு அதுவே உனக்கு விரோதமா போயிடும் அதனால உன் சித்தாந்த ஹானி வந்துடும் இல்ல இல்ல விரோதம் நான் ஒத்துக்கல விரோதமே கிடையாது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னாக்க எது அனிஷ்டா எனக்கு வியாகாதம் அனிஷ்டம் எல்லாம் அவிருத்தம் விரோதமே இல்லை அப்படின்னு சொன்னியானாக்கா பரோக்தேகே பரோக்தி பரோக்தி என்ன அர்த்தம் பொறுத்தியால் சொல்றது இதர இதர மதஸ்தம் நாம சொல்றது இப்ப என்ன பண்ற பொதுவா வாதிகள் நாம என்ன பண்ணிட்டு இருப்போம் நீ சொல்றது தப்பு நான் சொல்றதுதான் சரி அவர் சொல்றது தப்பு நான் சொல்றதுதான் சரி இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருப்போம் இப்படி அனைத்து மதத்தையும் நம்ம கண்டனம் பண்ணிட்டு நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபிச்சு ஜெயனனும் அப்படிதானே பண்றான் அனைத்து மதத்தையும் கண்டனம் பண்றான் இல்லையோ வேதாந்த கண்டனம் பண்றான் அதே மாதிரி பௌத்தனை கண்டனம் பண்றான் வையாகிய கண்டனம் பண்றான் சாங்கியனை கண்டனம் பண்றான் எல்லாரையும் கண்டனம் பண்றான் அனைத்து பேரையும் அவ கண்டனம் பண்றான் அப்ப கண்டனம் பண்ணேன்னாக்கா என்ன சொல்லிட்டேன் விரோதமே இல்லை எல்லா பட்சமும் அவிருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியோ அப்ப நீ ஏன் கண்டனம் பண்றேன்
நீ கர்ணமே பண்ணக்கூடாது. பரோக்தேகே சத்வாக்கேஹி நக்ஷதிஸ்யா பரோக்தேகே பொறுத்தியார் சொல்றதுலாம் இருவே அவைகள்ல சத்வாக்கேஹி நீ சொல்ற வாக்கியங்கள்னால அதாவது நீ கர்ணம் பண்ண வேண்டிய வாழ்னா இப்போ இது அத்தனையும் நாம சொல் நீ என்ன சொன்ன முதல்ல எல்லாமே எல்லா பட்சமும் அவிருத்தமானது எல்லா பட்சம் அவிருத்தமானதுன்னு சொல்லிட்டே இல்லையோ அப்போ நீ என்ன கண்டனமே பண்ண முடியாது ஆனா நீ கண்டனம் பண்ணிட்டு இருக்க நீ கண்டனமே பண்ணக்கூடாது நீ கண்டனம் பண்ணாம அப்படியே நான் சொல்றதை நீ ஏத்துக்கணும் அப்ப என்ன ஆகும் தெரியுமா உன் சித்தாந்தத்துக்கு ஹானி வந்துடும் முதல்ல விரோதத்தை உச்சண்டையானாக்க சர்வம் அவிருத்தம் அப்படின்னு சொன்ன உன் பட்சம் விருத்தமா போயிடுச்சு இப்போ விரோதம் இருக்கு இல்லை முதல்ல விரோதம் இருக்குன்னு சொன்னேன் அப்போ சித்தாந்தத்துக்கு ஆணின்னு இப்ப விரோதம் இல்லை அப்படின்னு சொன்னியானாக்கா அப்போ உங்க சித்தாந்தத்துக்கு ஆணி நீ வேதத்தை ஒத்துக்கல நாங்க வேதத்தை ஒத்துருக்கோம் அதையும் நீ ஒத்துக்கணும் நீ வந்து ஈஸ்வரனை ஒத்துக்கல நாங்க ஒத்துருக்கோம் அதையும் நீ ஒத்துக்கணும் அது மாதிரி நாங்க பிரம்மமே உபாதான காரணம் பிரம்மமே நிமித்த காரணம் நாங்க சொல்லியிருக்கோம் அதையும் நீ ஒத்துக்கணும் நீயோ பரமானு காரணவாதி நீ பரமானு காரணவாதியா இருக்க நாங்களோ இந்த பிரம்ம காரணவாதிகளா இருக்கோம் இப்ப இது ரெண்டுத்துக்கும் விருத்தமாச்சே அவன் நீ எங்களோட ஒத்தம் தேனாக்கா உன் சித்தாந்தம் அடிபட்டு போயிடும் நீ ஆஸ்திகனா போயிடுவே அதனால சொத்வாக்கேகி நீ சொல்ற வாக்கியங்கள் வாக்கியன்னா நீ பண்ற தர்க்கங்கள் அவைகள்னால பரோக்தேகே நக்ஷதிஸ்யா பரோக்தேகே இதர மதத்தால் சொல்றாரோ இல்லையோ இதர மதத்தால் சொல்ற சித்தாந்தங்களுக்கு விரோதவராகவும் போயிடும் அப்போ அது அப்படியே நீ ஏத்துண்டுதான் ஆயிடும் அது உனக்கு சம்மதமா அதனால பட்சத்துல தானே விரோதம் வருது அதனால பரோக்தேகே சத்வாக்கேஹி நக்ஷதி க்ஷதிஹி ஸ்யாத் சத்வாக்கேஹி இல்லைன்னா தத்வாக்கேஹி அவனுடைய வாக்கியங்கள்னால யாரோட வாக்கியங்கள்னால ஜெயினாருடைய வாக்கியங்கள்னால அல்ல தொத்வாக்கிய உன்னுடைய வாக்கியங்கள்னால வாக்கியங்களால நக்ஷதி ஸ்யாத் விரோதமே இல்லாம போயிடும் அப்ப விரோதமே இல்லாம போயிடுச்சுனாக்க எங்க பட்சத்தையும் ஒத்துக்க முடியாது எங்க பட்சத்தை ஒத்துட்டேனாக்கா உங்க சித்தாந்தத்துக்கு ஹானி அதனால இந்த சப்தபங்கி வாதத்தை நீ அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காட்டாலும் அதாவது விரோதம் இருக்குன்னு அங்கீகரித்தாலும் விரோதம் இல்லைன்னு அங்கீகரித்தாலும் உனக்கு உன் சித்தாந்தத்துக்கு ஹானி வந்து வந்து ஹானி வந்துடவே அது அப்படியே உக்கிடும்படியா ஆகிடும் அதனால சரி இப்ப நீ என்ன நிஷ்கரணம் பண்ற அப்படின்னு நம்மளை பார்த்து அவன் கேட்கிறான் அதுக்கு பதில் சொல்றேன் நச்ச நிருபதிக்கா வாபி அசத்வாதி யோகா உபாதியோட தான் எல்லாத்தையும் ஒத்துண்டாகணும் இவா பட்சத்தையும் சொல்றது பௌத்த கண்டனம் பண்ணத்துல சொல்றப்ப இந்த வார்த்தையை அதாவது சத்து அசத்து சதசத்து தத் விலட்சணம்லாம் நமக்கும் உண்டு நமக்கும் உண்டு அது எப்படி உண்டு அப்படின்னாக்கா நிருபாதிகமா இல்லை அதாவது ஒரு காலதேச வர்த்தமானங்கள்லாம் இல்லாம அவன் சொல்றானே ஜெயனன் ஒரே காலத்துல ஒரே தேசத்துல ஒரே வஸ்துவில சத்துவம் அசத்துவம் சதசத்துவம் தத் விலட்சணத்துவம் சியாதஸ்தி சியாநாஸ்தி சியாத் அஸ்திஜி நாஸ்திலாம் சொல்றானே இந்த ஏழு சத்தவங்கி அது அத்தனையும் ஒரே வஸ்துவில ஒரே காலத்துல ஒரே தேசத்துல இருக்கிறதுன்றது அதுக்கு சொல்ல முடியாது அது தவறு அது நிருபாதிகமா நீ சொல்றீ நாங்க எப்படி சொல்லுவோம் சோபாதிகமா சொல்லுவோம் சோபாதிகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த தேசத்துல கிடத்த பார்த்துட்டு இருக்கேன் தேவதத்துல நான் இங்க பாக்குறேன் தேவதத்துல இங்க பாக்கச்ச அந்த நூறு இடத்துல என்னால பார்க்க முடியாது காஞ்சிபுரத்துல தேவதத்தனை பார்த்தேன்னாக்கா பரலிபுத்திரத்தை என்னால பார்க்க முடியாது ஏன் அப்படின்னாக்கா இந்த தேவதத்து இங்கதான் இருக்கான் அதனால இப்ப என்ன எடுத்து தேசபேதா அத்த சத்துவம் தேவதத்துவ தத்திர அசத்துவம் இங்க தேவதத்தனுக்கு இங்க சத்துவம் காஞ்சிபுரத்துல இருக்கிறதுனால இங்க சத்துவம் அவனுக்கு அதே இன்னொரு ஊர்ல அவன் இப்ப இல்லையே இங்க இருக்கவே அங்க இல்ல அதனால அவனுக்கு அசத்துவம் வந்துருச்சு இப்படி தேசபேதாத்து தத்துவம் அசத்துவம் அதே மாதிரி காலகா காலபேதாத்து இந்த இன்னைக்கு இப்ப கிடத்த பாக்குறேன்
கர்த்தால நான் கிடத்த பார்க்கல அப்படின்னாக்க கர்த்தால மண்ணா இருந்தது இப்ப கடமா மாறிடுச்சு இட ரூபம் வந்துருச்சு இப்ப காலபேதம் இருக்கு காலபேதம் இருக்கிறதுனால இந்த கிடத்தம் இது அதே மாதிரியாகவே ஒரு பசுமாட்டை பார்த்தோம் அதை பார்த்துட்டு இது சோப்பான மாடு அப்படின்னா இன்னொரு மாட்டை பார்த்தோம் இது கருப்பான பசுமாடுன்னு அப்ப என்ன சொல்ற அந்த இடத்துல அது சோப்பான மாடு இது கருப்பான மாடு வஸ்து பேதம் இருக்கு இங்க அந்த வஸ்து வேற இந்த வஸ்து வேற அதனால வஸ்து பேதத்தினால இந்த ரூபமும் மாறுறது ஒண்ணு கருப்பா இருக்கு ஒண்ணு சேப்பா இருக்கு சபரசுவாமி சொல்ற மீமாம்ச பாஷ்யத்துல சபரசுவாமிகளான ஒரு வாக்கியம் சொல்ற அவன் வேத பிராமணியம் சொல்றது சொல்ல இருந்த ஆனா இதுவும் இங்கே ஒத்துக்கணும் தேவதத்தம் கருப்பா இருக்கிறதுனால யஜ்ஞதத்தனும் கருப்பா இருக்க முடியுமா அஹி தேவதத்துவ சாமத்தை யஜ்ஞதத்துவாபி சாமத்துவம் அப்படிங்கிறது தேவதத்தன் கருப்பா இருக்கான்றதுனால யஜ்ஞதத்தின் கருப்புன்னு சொல்ல முடியுமா ஏன் அந்யத்வாதேவ அவன் தேவதத்தன் வேற யஜ்ஞதத்தன் வேற அவன் ரெண்டு பேரும் வேற வேற மனுஷனா இருக்கிறதுனால இந்த பேதம் இருக்கத்தான் இருக்கும் அதே மாதிரியாக வஸ்து பேதத்தை சொல்லணும் அதனால அது வந்து சுவாமி இங்க சாய்க்கிறார் கடகா சுவதேசே அஸ்தி பரதேசே நாஸ்தி இப்ப நான் இந்த கடத்தை பார்த்துட்டு இருக்கேன் இப்ப நான் பார்க்கிற கடன் இன்னொரு தேசத்துல இல்லை சொகாலே அஸ்தி காலாந்தரே நாஸ்தி ஆனா இந்த காலத்துல இருக்கு இன்னொரு காலத்துல அந்த கடம் இல்லை ஏன்னா எப்பொழுதுமே கடை இருந்துருக்க முடியுமாண்ணா பார்த்துட்டே இருக்கும் ஒரு கடை இருந்துட்டே இருக்கு உடஞ்சு போயிடுறது அல்லது வேற இடத்துல போகணும் இங்கே அவன் அப்போ கார்த்தால தான் நான் கடத்தை பார்த்தேன் இப்ப கடம் இல்லை அப்படின்னு அதே மாதிரி சுவாத்மா அஸ்தி பராத்மனா நாஸ்தி சுவாத்மனான சொஸ்வரூபத்தோட இருக்கு பரஸ்வரூபத்தோட இல்லை சொன்ன மொழியும் சேப் மாடு கருப்பு மாடுன்னு சேப் மாடு சேப்பும் கருப்பும் ஒரே ஒரே மாட்டுல இருக்கேன் சேப்பாவும் இருப்பாங்க கருப்பு இருக்குமே பிழப்பு இருக்குமே என்ன வாஸ்தவம் தான் ஒரே இடத்துல இருக்குது இந்த பசுமாடுகளுடைய ஒரு உடம்பு ஒரு இடத்துல கருப்பு இருக்கு ஒரு இடத்துல சேப்பு இருக்கு ஒரே இடத்துல கருப்பும் சேப்பு இருக்க முடியுமா அது இருக்க முடியாது அதனால அந்த தத்துவம் தப்பு நீங்க சொல்றது அத மாதிரி சொஸ்வரூபத்தோட இருக்கு பரஸ்வரூபத்தோட இல்லை அந்த மாதிரிதான் சொல்லணும் அது ஏன்னா அந்யத்வாதேவ எல்லாம் பரஸ்பரம் அந்யமா இருக்கு பேதமா இருக்கு ஆகவே நாங்க சொல்றது சோபாதிகமா சொல்றோம் அதாவது காலபேத தேசபேத வசுபேத வச்சு நாங்க சொல்ல போறோம் நீங்களும் எப்படி சொல்றீங்கன்னாக்கா நிருபாதிகமா சொல்றீங்க ஒரே காலத்துல ஒரே தேசத்துல ஒரே வஸ்துல அனைத்தும் இருக்கு அனைத்தும் இருக்குன்னு சொன்னாக்கா விரோதத்தை சொல்லிவிட்டோம் அந்த விரோதம் ரெண்டு விதமா இருக்கும் சித்தாந்தமே எடுபடாதுன்றது ஒரு விரோதம் இன்னொன்னு என்னன்னாக்கா சித்தாந்தம் அப்படின்னு ஒத்துண்டேனாக்கா அது சொத்த வங்கி ஒத்துட்டாக்கா பரபட்சமும் நீ ஒத்துக்கணும் பொறுத்தவரோட சித்தாந்தமும் நீ ஒத்துக்க முடியாகிடும் பரபட்சம் வந்து அதை ஒத்துக்க முடியாகிடும் எனக்கு அதே மாதிரி இன்னொரு இன்னொருத்தர் சொல்றத நீ ஒத்துக்கணும் அல்லது ஓன் சித்தாந்தம் அடிபட்டு போயிடும் சித்தாந்தம் அடிபட்டு போய் ஓன் தத்துவமும் சித்திக்காம எங்க சித்தாந்தம் சித்தி சொல்ற மாதிரி ஆழ்த்தப்படும் அதை நீ ஒத்துக்க மாட்ட நாங்களும் ஒத்துக்க மாட்டோம் நீ சொல்றதுங்க நாங்க ஒத்துக்க மாட்டோம் அதனால நிருபதிகமான ஒரு நச்ச நிருபதிக்காபி எங்கேயுமே அசத்வாதி யோக நிருபதிக்காக நச்ச அசத்துவம் சத்துவம் சதசத்துவம் சத்ரக்ஷணத்துவம்லாம் சொல்றதெல்லாம் இருக்கே இந்த யோகம் அதோட சேர்க்கையெல்லாம் நிருபாதிகமா வரவே வராது சோபாதிகமாகத்தான் வரும் அதனால நீ சொல்ற சப்தபஞ்சி வாதமானது அனைத்து விதத்தினாலையும் விருத்தம் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாட்சி முடிச்ச ஸ்லோகம் பாருங்க சச்சயசமதிக்கம் சச்ச பூர்வை சகேதி தியாதிவாச்ச அலிஹித ககனை கீயத்தே சப்தபங்கி யாகாதஸ்தே யதிஷ்ட சுபமய விகதி யத்யனிஷ்ட பரோத்தே சத்வாக்கியர்ன க்ஷதி ஸ்யாத் நச நிருபதிக ஸ்வாப்த சத்வாதி யோகா வைராக்கிய சிம்ஹாய கன்யான குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேஜாய வேதாந்த குரவே நமஹ.